ஹலோ கைஸ், வெல்கம் டு வீ கேல் இன்ஃபோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல ஒரு சூப்பரான விளாக் தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோங்க. இது எலக்ட்ரிக் ஆட்டோ எப்படி எலக்ட்ரிக்கா ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஆட்டோ வந்து எலக்ட்ரிக் ஆட்டோவா கன்வெர்ட் பண்ணி தராங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோ வந்து எலக்ட்ரிக்ல வந்துச்சு, பைக்கும் எலக்ட்ரிக்ல வந்துச்சு, எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்கணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஏன்னா நம்ம நார்மல் ஆட்டோ பெட்ரோல் கேஸ் வண்டி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆட்டோல. அது எதுவா இருந்தாலுமே நமக்கு பாத்தீங்கன்னா ஈவியா வந்து கன்வெர்ட் பண்ணி தராங்க. எலக்ட்ரிக் ஆட்டோவா நமக்கு கன்வெர்ட் பண்ணி தராங்க. அந்த ஒரு ஷோரூமுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஷோரூம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிதிஷா என்டர்பிரைசஸ்ங்க. இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம்ல தாங்க இருக்கு. அவங்களோட டீடைல்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆட்டோவோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி நம்ம த்ரீ வீலர் ஒன்று வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ நீங்க ஈவியா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. நம்ம நார்மல் பெட்ரோல் டீசல் ஆட்டோவை எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2006 இப்ப கரண்ட் மாடல் முழுமே நார்மல் பெட்ரோல் சிஎன்ஜி எல்லா மாடலுமே ஈவியா கன்வெர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி நீங்க நம்ம கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்ஜின் பிளஸ் ஈவியா கன்வெர்ட் பண்ணி இன்ஜின் ஃபுல்லா கழட்டிடுவோம். பழைய வண்டியோட ஒயரிங் கிட் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிடுவோம். அது ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஒயரிங் கிட் பேட்டரி மோட்டர் பிளஸ் ஜிபிஎஸ் இது எல்லாமே மாத்தி ஆர்டிஓல என்ட்ரஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டிஓ சைடுல இருந்து எந்த ப்ராப்ளம் வராத ப்ரோ? நார்மல் பெட்ரோல்ல இருக்குது, சிஎன்ஜியா இருக்கு ஆட்டோ வந்து நீங்க ஈவியா கன்வெர்ட் பண்றீங்க. ஆர்டிஓ சைடு எல்லாம் எப்படி ப்ரோ அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நம்ம எல்லாமே ஆர்டிஓ அப்ரூவ் பிளஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே கன்வெர்ஸ் பண்ணிட்டு நம்ம லாஸ்டா ஆர்டிஓல என்ட்ரஸ் பண்ணி உங்க கையில கொடுத்துருவோம். என்ட்ரஸ் பண்றப்ப உங்களுக்கு ஆர்சியே ஆர்சில என்ட்ரஸ் ஆகிதான் வரும். ஆர்சி உங்களுக்கு புதுசா தான் வரும். ஆர்சி கிடைக்குமா இல்ல இல்ல ஆர்டிஓல என்ட்ரஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, நீங்க பெட்ரோல் டீசல் இருந்து ஈவியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுக்கு சேஸ் நம்பருக்கு பதிலா மோட்டர் நம்பர் வரும், இன்ஜின் நம்பருக்கு பதிலா மோட்டர் நம்பர் வரும். ரேஞ்சு அதான் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா சேம் கிட்டு எல்லாமே உள்ளதா, பேட்டரி மட்டும் சேஞ்ச் ஆகுங்க. பேட்டரி மட்டும் சேஞ்ச் ஆகும், இந்த மைலேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். மைலேஜ் சேஞ்ச் ஆகும். நீங்க ஹண்டெல்லாம் எல்லாமே சேமா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பெட்ரோல் டீசலோட கன்வெர்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல உங்களுக்கு நல்ல பிக்கப் இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த நாய்ஸ் சவுண்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்காது, வண்டியும் ஸ்மூத்தா இருக்கும், ஈஸியா டிரைவ் பண்ணலாம். ஆமாங்க, பிக்கப் நல்லா இருக்கும். பிக்கப் நல்லா இருக்கும். நீங்க லோட் பிக்கப் தான் யோசிக்கிறாங்க நிறைய பேர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால பிக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கியர் எல்லாமே இருக்குமா இல்ல நார்மல் பேட்டரி கெபாசிட்டி உங்களுக்கு 9.6 கிலோவாட் வரும். அதே அடுத்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ரேஞ்ச், அது பாத்தீங்கன்னா உங்க பேட்டரி கிலோவாட் பாத்தீங்கன்னா 12.8 கிலோவாட் வரும். அது எவ்வளவு காஸ்ட் ஆகும் ப்ரோ? நீங்க 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் போட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் 250,000 வரும். 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போட்டீங்கன்னா 50,000 வரும். 350,000 ஆகும். ஓகே, ஸ்டார்டிங் பிரைஸ் ப்ரோ? ஸ்டார்டிங் பிரைஸ் 2,50,000 வரும். 2,50,000. ஆமா, 100 கிலோமீட்டர் ரேஞ்ச். 350,000 வரும். ஆமா, பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, மைலேஜ் உங்களுக்கு வேரியன்ட் மாறி வரும். ஓகே, மைலேஜ் நமக்கு அதிகமா வேணும்ன்ற பட்சத்துல பேட்டரி நீங்க சேஞ்ச் பண்ணி தெரியுங்க. ஆமா, ஓகே, சேம் ஒயரிங் கிட்ட இல்ல, அதேதான் பேட்டரி மட்டும் உங்களுக்கு கிலோமீட்டர் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆட்டோ கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் நீங்க பண்றீங்க ப்ரோ? நம்ம ஒரு 5 டேஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். 5 டேஸ் பண்ணி நீங்க மாட்டீங்க. கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சர்வீஸ் அன வரும்போது என்ன உங்க சைடுல இருந்து என்ன பண்ணுவீங்க ப்ரோ? நீங்க இந்த கம்ப்ளைன்ட் வர அளவுக்கு ஒண்ணு இல்ல, இதுல ஜிபிஎஸ் இருக்கறதால மோஸ்ட்லி எல்லாமே அதுலயே பாத்துக்கலாம். அப்படி ஏதோ கம்ப்ளைன்ட்னா ஜிபிஎஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இன்க்ளூட் அதுலயே வந்துடும். இப்ப வண்டி எங்க ஓடிட்டு இருக்கு, பேட்டரி எவ்வளவு இருக்கு, வண்டி எங்க ஓட்டிட்டு இருக்காங்க, அது மாதிரி எல்லாமே நம்ம மொபைலே பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நார்மல் ஆட்டோ வந்து பெட்ரோல் வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு, ரேட் வந்து குறையல. இப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் தருதுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும், ஒரு லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் தருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம சார்ஜ் பண்றது எவ்வளவு காஸ்ட் ஆகும் ப்ரோ ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு? ஏன்னா இவ்வளவு மைலேஜ் பாத்துட்டோம், ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு இந்த ஆட்டோக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் ப்ரோ? இது 3 வேரியன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஸ்டார்டிங் இருக்கு. நீங்க 100 கிலோமீட்டர் போறதுக்கு உங்க டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
25 ₹30 வரும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆமா, நீங்க பெட்ரோல் டீசலா இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹500 போற மாதிரி இருக்கும். இதுக்கு பாதி கூட இல்ல, 25 to 30 ரூபா, அவ்வளவுதான் சர்வீஸ் காஸ்டே வரும் உங்களுக்கு. ஒரு 10 சார்ஜர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 kW பேட்டரி 6 யூனிட் பிடிக்கும். உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 25 to 30 ரூபா வரும், அவ்வளவுதான். ஆமா, அது இல்லாம வீட்டு கரண்டே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியா இருக்கு ப்ரோ காஸ்ட். நிறைய பேர் வந்து நீங்க பெட்ரோல் டீசல் இருந்தா நீ மெக்கானிக்க பாக்கணும், சர்வீஸ் காஸ்ட் அதிகம், ஒவ்வொரு இதுக்கும் நீ மெக்கானிக் சீட் போயிடுவோம். இந்த இதுல அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. நீங்க ஒன்ஸ் பேட்டரி போட்டீங்கன்னா பிரேக் ஷூ தேவையே மாத்திக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மேஜர் வந்து ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. மேஜர் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது. பொலிஷன்ஸும் இருக்காது, ஜீரோ பொலிஷன். ஜீரோ பொலிஷன், ஆமா. கிரீன் டாக்ஸி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு 2006 இருந்து இப்ப கரண்ட் மாடல் மூலம் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வேலிடிட்டி இல்ல, லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். மத்த வண்டினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 வருஷம் தான் ஓட்டணும்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ரூல்ஸ்ல. அது ரூல்ஸே வந்தாலும் உங்களுக்கு இது பொலியூஷன் இல்லாதனால நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் வேலிடிட்டி, லாங் டைம் யூசேஜ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது. அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஆமாம், அது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து லோக்கல் காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான். மேபி போனால் இதில் எல்லாமே அந்த பிரேக் ஷூ யூஸ் பண்ணுறதால பிரேக் ஷூ தேவைன்னா நம்ம நார்மலாக மற்ற மாதிரி இது மாற்றிக்கலாம். மற்றபடி டயர் டூப் எல்லாமே கிடைக்கிற ஜாமான் தான் யூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் சர்வீஸ் பற்றி பயந்துக்கவே வேணாம், ஈஸியாக எல்லாமே கிடைக்கிற ஜாமான். உங்கள் சைடில் இருந்து சப்போர்ட் கிடைக்கும் போது அனுப்புறோம். நம்ம இருந்தாலும் எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறாங்க. எதுவும் கம்ப்ளைண்ட்னா புக் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம், நம்மளே நேர்லேயே வந்து பார்த்து கொடுத்துறோம். Okay, thanks bro. Thanks bro.